குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருந்த ஜூன் மாதத்திற்கான நேரடி வகுப்பு எங்கே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, பாண்டிச்சேரி, சென்னை, பெங்களூர், துபாய் போன்ற நாடுகளில் பண்ணியிருந்தாலும் கூட இந்த திருச்சி நேரடி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வகுப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் தேவைப்படக்கூடிய உங்களோட டீட்டெயில்ஸை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறோம். ஏன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் வந்து அதிகமாக கூட்டம் சேர்க்கக்கூடாது என்பதனால். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் முன்னாடியே வந்து உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எதற்காக இந்த நேரடி வகுப்பு, நேரடி வகுப்பில் என்ன சொல்லித்தரீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து ரொம்பவே நிறையா வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்குது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வாழ்வியல் முறையே இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழணும் அப்படின்ன கூடிய ஞானத்தை பேஸாக வைத்து நமது சித்தர்களும் முன்னோர்களும் அவர்களுடைய ஞான பொக்கிஷங்களை வந்து நம்மளுடைய மக்களுக்கு முன்னாடியே வந்து புத்தகங்களாகவும் பாடல்கள் ரீதியாகவும் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த பாடல்களை படித்து புரிஞ்சு தெரிந்து கொள்வதற்கு உண்டான பக்குவமும் நம்மக்கிட்ட இல்லை, அதற்கு உண்டான நேரமும் இல்லை. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு மெக்கானிசம் லைஃப் அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் சித்தர்கள் நமக்கு வழங்கிய மாபெரும் அரிய வகை பொக்கிஷங்களை நம்ம தமிழ் மரபின் வழியாக வந்த அந்த மெய்யியல் சார்ந்த தத்துவ விளக்கங்களை உங்களோட வாழ்க்கையோடு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நமது மனம் 24 மணி நேரமும் பரவச நிலையிலேயே எப்படி வைத்திருப்பது அப்படின்ன கூடிய அருமையான அந்த பொக்கிஷங்களை உங்களை வந்து உங்களுக்கு வந்து எல்லா நேரடி வகுப்புகளையும் சரி ஆன்லைன் கிளாஸ்லையும் கண்டினியூவாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் மிக மிக சக்தி வாய்ந்த பயிற்சியான பரம்பொருள் யோகம் தீட்சையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்று பயிற்சி பண்ணிட்டு வரவங்களுடைய வாழ்க்கை ட்ரிமெண்டஸாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸாக நிறைய ப்ரூஃப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோக்கு முன்னாடி ஃபீட்பேக்காக வந்து நம்மளோட பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணவங்க அவங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் அட்டன் பண்ணி முடித்த உடனே ஒரு சில பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ வகுப்புகள் இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தாலும் கூட பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பரம்பொருள் யோகம் வகுப்பின் மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லித்தரீங்க. எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லித்தரீங்க. இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை அந்தளவுக்கு சந்தோஷமாக மாறியிருக்கு. நிறைய குப்பைகள் என் மனசில் சேர்ந்துருந்தது. அத்தனை குப்பைகளையும் தூக்கி தூரமாக ஓரமாக வச்சுட்டு வரக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறியிருக்கு. அதை கடந்த நிலையில் வந்து பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் இதையெல்லாம் கடந்து ஆன்ம ரீதியாகவும் வந்து எங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இதற்கு முன்னாடி வகுப்பு அட்டன் பண்ணவங்களும் நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஞானம் ஒன்று மட்டும்தான் உங்களை வந்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் விடுவிக்கும். ஏன்னா பிரச்சனை என்பது வெளிப்புற சூழ்நிலைகளில் கிடையாது, பிரச்சனை என்பதே உள்புற சூழ்நிலையில் தான். எப்போது ஒரு மனிதன் உள்தன்மையை சுத்தப்படுத்தி விடுகிறானோ உள்ள சரியாயிடுச்சுன்னா வெளியில் எல்லாமே சரியாயிரும். ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய எல்லாமே மனதின் வெளிப்பாடுகள் தான். எப்படி அது, இப்போ நான் ஒரு வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு எப்படி பிளான் போடணும் அப்படின்றது முதல்ல நான் மனதின் அளவில் நான் முதல்ல நான் ரெடி பண்ணணும். இப்படி இங்கே இந்த இடத்துல டோர் வரணும், இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வைக்கணும், இந்த இடத்துல கிச்சன் வரணுன்ற எல்லாமே முதல்ல மனதில் நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான், ஒரு பிளான் தான். எப்போது ஒரு மனம் சரியாகி விடுகிறதோ, தெளிவாகி விடுகிறதோ, அதற்கப்புறம் வெளியே உள்ள புறச்சூழல் என்பது தானாகவே சரியாகிவிடும். நம்ம உள்ள சரி பண்ணாமல் எல்லாத்தையும் வெளியிலேயே சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அது முடியவே முடியாது. ரெண்டாவது, மனத்தெளிவு மட்டும்தான் பணத்தெளிவு, மனத்தெளிவு தான் வாழ்க்கை தெளிவு, மனத்தெளிவு தான் ஞான தெளிவு. மனம் சரியாகிவிட்டது என்றால் அனைத்தும் சரியாகிவிடும். இதைத்தான் அகத்தியர் என்ன சொல்கிறார்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படிங்கிறார். மந்திரம்னா அவர் எந்த மந்திரத்தை சொல்கிறார், எல்லா மந்திரத்தையும் தான் சொல்கிறார். ஸோ எல்லா மந்திரங்களுமே எதற்காக என்றால் மனதை சரிப்படுத்துவதற்காக, மனதை நெறிப்படுத்துவதற்காக, மனதை புரிந்து கொள்வதற்காக, மனதை அடக்கி ஆள்வதற்காக. ஸோ அந்த மனதை கையாளும் அற்புதமான கலையை உங்களுக்கு வந்து பரம்பொருள் யோகம் மூலமாகவும் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய உபதேசத்தின் வாயிலாகவும் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி சொல்லித்தர தயார் நிலையில் உள்ளோம். ஸோ விருப்பப்படுபவர்கள் தாராளமாக திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா June 26 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பப்படுபவர்கள் இந்த 2022 ஆண்டிற்கான June 26 வந்து நீங்கள் தாராளமாக ஒரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நமது திருப்பூர் ஆசிரமத்தில் குளத்துப்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது திருப்பூரில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஆசிரமம் இருக்குது.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடியதை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த நேரடி வகுப்பினுடைய நேரடி அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து, அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 8ஆம் தேதி திருப்பூர் நேரடி ஆசிரமத்தில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட அறக்கட்டளையில் திருப்பூரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், 50-60 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, இலவச கண் மருத்துவ அறுவை சிகிச்சை முகாம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது. ஸோ விருப்பப்படுபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை உங்களுக்கோ கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண் இலவச நேரடி அறுவை சிகிச்சை முகாம் தேவைப்படுபவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சையும் வந்து பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையுடன் இணைந்து ஃபோக்கஸ் ஐ ட்ரஸ்ட் மற்றும் அச்சுதா ஐ கேர் இருவரும் இணைந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட இந்த இலவச நேரடி கண் சிகிச்சை முகாமை வந்து நடத்த இருக்கிறோம். ஸோ விருப்பப்படுபவர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். 8/6/2022 அதாவது ஜூன் 8ஆம் தேதி 2022 நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம். காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் நம்ம வந்து ஐ செக்கப் பண்ணி அவர்களுக்கு வேணுங்கிற அறிவுரைகளை வழங்கி தேவைப்பட்டால் அவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சையும் கண்ணில் வழங்குவதற்கு நமது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையும் இதர அச்சுதா ஐக்கியரும் தயார் நிலையில் உள்ளது. ஸோ விருப்பப்படுபவர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.